வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நானும் ஹீரோயிக் பண்ணோம், ஹீரோயிக் பண்ணோம் எப்படி போகிறது, அதுக்கு போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். சரி, அதுக்காக ஒரு வீடியோ போட்டலாமே, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க, அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். சரி, இப்போ நம்ம அந்த ஹிடன் பிளேஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது, அதுவும் மொத்தமே லான்ச் பேடு மட்டும்தான் பார்க்க போகிறோம். லான்ச் பேடில் இருந்து எப்படி ஹிடன் பிளேஸுக்கு போகிறது அப்படி அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் பக்ஸு இந்த நெட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணுறது இது எதுவும் பார்க்க போகிறதில்ல, ஒன்லி இந்த லான்ச் பேட்லேருந்து போகிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டே டேய், கையை என்னையே நீ கையில் குத்துறியா? டேய் குத்திடுறா பார்க்கலாம், மேலே கை வச்சு பாடுறா, நீ செத்து போடா டேய். விலைவா ரெட்ஷா டைங்கோ. சரி, என்ன பண்ணுறது, டைம் ரொம்ப கம்மியாக, இப்போ வந்துட்டோம் நம்பர் ஒன் அந்த இதுக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்து மேலே ஏற போகிறோம். ஹீரோக்கு போனோன்னா இந்தமாரி சர்வே பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடம்லாம் நிறைய தேவை இல்லையா, அதனால தான். ஸோ நம்ம மொதல் இடமா இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கலாம். இங்கேருந்து பார்த்தா யாருக்குமே ஒன்றுமே தெரியாது, இங்கேருந்து கீழே யார் போகிறாங்க வராங்கன்னு ஒன்றுமே தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல ஹிடன் பிளேஸாக இருக்கும் நினைக்கிறேன். ஜோன்லாம் இங்கே வந்துச்சுன்னா வேறு லெவல் தான். கடைசியில் இறங்கி அட்டாக் பண்ணாலே போதும். அதனால் இந்த வீடியோ சி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் ஒன்னா நம்பர் டூவா நம்பர் த்ரீயா அப்படின்ட்டு. எது எந்த ஹிடன் பிளேஸ் பிடிச்சிருக்கோ அதை உங்களுக்கு ஹேஷ்டேக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நம்பர் ஒன் அப்படி டூ அந்தமாரி. இப்போ இந்த இடம் நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டாவது இதுக்கு போகலாம். ரெண்டாவதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போயிடலாம், எமௌண்ட்லாம் போகலான்னு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதுதான் ரெண்டாவது இடம். இங்கேருந்து இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தெரியல எனக்கு, பார்த்து சொல்கிறேன். இங்கேருந்து இப்போ அப்சர்வேட்டரியிலேருந்து அங்கே ஒரு பெரிய ஒரு வீடு மாதிரி இருக்குது, இப்போ அங்கே தான் போக போகிறோம். நம்ம தலைவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன், போயிட்டாரு. இப்போ அங்கே தான் நம்மளும் போக போகிறோம். அது மேலே ஏறிட்டாலும் யாருக்கும் எனிமிக்கு எங்கேயும் தெரியாது. இப்போ நம்ம பறந்து போயாச்சு, ஏ சூப்பர். இதோ இந்த ஹிடன் பிளேஸ் தான், இது மேலே நார்மலாக யாராலையும் வர முடியாது. ஸோ யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இங்கேருந்து சைலன்சர்லாம் போட்டுனாச்சா வேறு லெவல் தான், ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த இடம். இதெல்லாம் நாங்களே கண்டுபிடிச்சது, யாரையும் பார்த்து காப்பி அடித்து போகிறல, நாங்களே சொந்தமாக கண்டுபிடிச்சோம். இதுக்காக ஒரு நைட்டு உட்காந்து உழைச்சி கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சன்றதோடு அந்த விஸ்வாவும் யஸ்மணியும் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுக்கு, அவங்களுக்கும் உங்கள் நன்றிகள்லாம் சொல்லிவிடுங்க நீங்களே கமெண்ட்டில். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறோம். மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி டவர் மேலே ஏறுறது தான், அதுதான் பார்க்க போகிறோம். இது மேலே தான் ஏறப்போகிறோம். இது மேலே ஏறிட்டாலும் யாருக்குமே தெரியாது, சுட்டாலும் தெரியாது, அவ்வளோவா ரொம்ப தெரியாதுலாம் இல்லை, லைட்டாக தெரியும். இந்த இடமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த டவரில் ஏறிட்டோம், இப்போ பக்கத்தில் இருக்கிற டவரில் எப்படி ஏறுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அந்த டவர் மேலே ஏமிங் வச்சுக்கோங்க, ஏமிங் வச்சுட்டு பறந்தால் முண்டி இந்த இது அவ்வளோதான். இப்போ நம்ம மேலே ஏறியாச்சு, சூப்பர். இப்போது நம்ம டீம்மேட்ஸ் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏறிட்டு உக்கா அங்கங்கே உக்காந்துட்டிங்கன்னா ஒன்றுமே நம்மளால் யாரும் அசைக்கவே முடியாது, ஏன்னா யாருக்கும் தெரியாது, எல்லாம் மேலெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோய்க்கு ஈஸியாக போயிடலாம், இந்தமாரி இடத்த சூஸ் பண்ணி போனால். எப்போ எங்கே போகிறதா இருந்தால் முதல்ல ஒரு வெப்பன் எடுத்துகிட்டு போங்க, அப்போ தான் யூஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த டவர், அந்த இது அப்சர்வேட்டரி போகிற வழியில் இருக்கிற டவர் மேலே ஏறுறது. இந்த டவர் மேலே ஏறியாச்சு. இதே மாதிரியே எங்கெங்கெல்லாம் ஜோன் வருதோ அந்தந்த டவரில் ஏறிக்கங்க, அப்போ தான் நம்ம ஹீரோய்க்கு உடனே போக முடியும். முக்கியமாக பிரான்ஸில் இருக்கிறவங்களாம் போகணுன்னு வச்சுக்கோங்க, கனவு கண்டு பார்த்துருப்பீங்க, முடியாது. இந்த மாதிரி இடத்துலலாம் போய் உக்காந்துக்கோங்க, ஈஸியாக போயிடலாம். இப்போ இங்கேருந்து கீழே குதிச்சா எழுத்து குறைய தான் செய்யும், நம்ம இந்தமாரி நகர்ந்து குதிக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கம்பி மேலே ஏறத்த பார்க்கலாம், ஏன்னா நான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எய்ம் எனக்கு தெரியாது, நம்ம டீம்மேட்ஸ் இருப்பாங்க அதில் நான் போயிடுவேன். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கேன்,
வந்தாச்சு ஜாலி சூப்பர். இது மேலே ஏற்றோன்னா யாருமே பார்க்கவே முடியாது, நம்ம தான் அங்கே ராஜா மாதிரி உட்காந்துக்கலாம். ஜோன்லாம் வந்துச்சுன்னா இன்னும் சூப்பரு, ஏன்னா ஜோன் முக்கியம். ஜோன் இங்கே வந்தால் தான் நம்ம ஹீரோய்க்கெலாம் போக முடியும். இங்கேருந்து குதிச்சா லைட்டாக ஃபேக்ட்ரி மேலேருந்து குதிக்கிற மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படியே எமௌண்ட் போட்டு ஜாலியாக இருக்கலாம். இப்போ இதுவும் நெக்ஸ்ட்டுக்கு போகலாம், அதுக்கு முன்னாடி எமௌண்ட்டெல்லாம் போட்டுடலாம். எமௌண்ட்டு தான் முக்கியம், எமௌண்ட்டு முக்கியம். இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இது மேலே ஏறுறது தான். டே இது மேலே நான் ஈஸியாக ஏறிடுவேன்டா, டே நந்து வந்தே ஏறுண்டா அப்படின்னு கேட்பீங்க. அது பிளான்டேஷன் அண்ட் இருக்கிறதுல ஏறிடலாம். இதில் இங்கே வந்து இது ஷிப்யார்டுக்கிட்ட இருக்கிறது, இது ரொம்ப மூடாக இருக்கும், அதனால் இதில் யாரும் ஏற முடியாது. ஸோ இது மேலே ஏறணுன்னா அதே லான்ச் பேட்லேருந்து தான் வரணும். லான்ச் பேடு எவ்வளோ முக்கியம்னு இப்போ தான் தெரியுது நம்மளுக்கு. நிறைய ரிட்டர்ன் பிளேஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா லான்ச் பேடு இன்னும் கூட கண்டுபிடிக்கலாம். சரி, நம்மளுக்கு டைமிங் இல்லாதால இதோட முடிச்சுக்கிறேன். இதோட முடிச்சுக்கிறேன்னா இன்னும் ஒன்று இருக்குது, கொஞ்சமாக முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இங்கே உட்காந்துட்டேன்னா யாவனாலையும் வர முடியாது, அவ்வளோதான், நம்ம தான் ராஜா அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கலாம். இப்போது எங்கே போக போகிறோன்னா இந்த மரத்து மேலே தான் கடைசியாக பார்க்க போகிறது. இந்த மரத்து மேலே எப்படி ஏறுறது இப்போ பாருங்கள், எப்படி ஏறுறேன்னு மட்டும் பாருங்கள். அவ்வளோதான், ஏறியாச்சு. அப்படியே இப்படி உட்காந்துட்டோன்னா ஒத்தனவும் தெரியாது, ஒரு பயம் பார்க்க மாட்டோம். நம்மளை ஈஸியாக நம்ம சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே ஒருத்தர் காரில் போய் நிற்கிறான், எதுக்கு அவனை டிஸ்டர்ப் பண்ணணுன்னெலாம் விடமாட்டேன். சுட்டினே இருக்கு, கூப்பிட வேண்டியது தான். கூப்பிட்டு இறங்கினானா போட்டுடலான்னு பார்த்தேன், அவன் இறங்கலை. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ், தேங்க்யூ, பை பாய். நம்ம டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பை பாய்.